இப்போ சுவாசத்தை செக் பண்ணுங்க. போதும் சார், இப்போ உங்கள் சுவாசத்தை செக் பண்ணுங்க. மூக்கில் எவ்வளோ காற்று ஓடுதுண்ணா? 10 ஓடுதா, 20 ஓடுதா, இல்லை சுத்தமாக நின்றுச்சா? எத்தனை பர்சன்டேஜ் ஓடுது? 20-30%. அவ்வளோதான், சரியா? சரி, இப்போ இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து 5 சொல்லியிருக்கிறேன், 5 நடந்துருச்சா? வாசி வந்து முதல்ல போயிடுச்சு, ஆல்ஃபா மைன் சொல்லிட்டேன். என்ன கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு? என்ன சொல்லியிருக்கேன்? உள்ளங்கை கொதிச்சுதா? அது என்ன நடந்து சொல்லுங்க. உள்ளங்கை கொதிச்சு கொதிச்சுதா? அடுத்தது வெயிட் தெரியுதா? பாடி வெயிட்லெஸ் ஆனால் தெரியுதா? வெயிட் தெரியாது, தெரியுதா? சரி, அடுத்தது தியானம் பண்ணும்போது புற சவுண்டு கேட்கல. நான் என்ன நினைச்சிக்கலோ, எந்த கார் நடக்கணுமோ அந்த நினைக்கும் பொழுது, ஆமாம் இல்லை, புற சவுண்டு வெளியில் உங்களுக்கு பஸ்ஸு போகிற சவுண்டு கேட்கல, ஃபேன் அடிக்கிற சவுண்டு தெரியல, ஃபேன் உணரல. அடுத்தது இப்போ அவ்வளோதான், இதான் ஃபஸ்ட் லெவல் ஆல்ஃபா மைண்ட் பயிற்சி, சரிங்களா? ரெண்டாவது நாளைக்கு வந்து மாஸ்டர் லெவல் பயிற்சி, வரணம்பள்ள நிலை வச்சுக்கலாம். இது தேவையில்லை, முதல் நிலை பயிற்சி மேலே வராது, ரெண்டாம் நிலை பயிற்சி தான் வரும். ஃபஸ்ட் நிலை பயிற்சி உங்களுக்கும் இறைவனுக்கும் கனெக்ஷன், அவ்வளோதான். 20 தான் ஓடும், 10 இனிமேல், 30-20 கிலோ ஓடும் எப்பொழுதுமே. இனிமேல் வராது 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 வராதுங்கிறேன். இப்போ அடுத்த பயிற்சி சுத்தமாக காற்று 10 தான் ஓடும் உங்களுக்கு. அதான் மரணமுள்ள பிறகு நிலை, ரெண்டாம் நிலை வாசியத்தில், ரெண்டாவது தீட்டா டெல்டா பிரைன் வாஷ். இதே மாதிரி ஒரு வீட்டில் பண்ணி இதே பண்ணுங்க சார், சரிங்களா? இனிமேல் இந்த ஆண்டவரெல்லாம் தேவையில்லை. இப்ப சிம்பிளா என்ன சொல்லி தரேன், ஃபர்ஸ்ட் இந்த வித்தைக்கு மரியாதை கொடுங்க, கை வச்சுங்க. இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்த குருவுக்கும் குரு பரம்பரைக்கும் கோடான கோடி சாஸ்திரங்க நமஸ்காரத்தை.